எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோக்ரீன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மைக்ரோக்ரீன்ஸ்னால் என்ன, அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதை நம்ம எப்படி உணவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மைக்ரோக்ரீன்ஸுங்கிறது முளைக்கட்டின தானியத்தோட அடுத்த நிலை. அதாவது 7-14 நாட்கள் வளர்ந்த கீரைகளை தான் நம்ம மைக்ரோக்ரீன்ஸுன்னு சொல்கிறோம். தினசரி நம்ம பயன்படுத்துகிற பச்சைப்பட்டாணி, கொள்ளு, கடுகு, வெந்தயம், கோதுமை, பூசணி விதைகள், பேசில் விதைகள், இந்த மாதிரி எல்லா விதமான விதைகளையுமே நாம் மைக்ரோக்ரீன்ஸாக வீட்லேயே வளர்க்க முடியும். தினசரி நாம் கடைங்களில் கீரைங்களை வாங்கி பயன்படுத்துறதுங்கிறது கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி நம்ம மைக்ரோக்ரீன்ஸை வீட்லேயே வளர்க்கும் போது நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து செஞ்சுக்கலாம். அதோடு இல்லாமல் பூச்சிக்கொல்லி மருந்து, உரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லாத சுத்தமான கீரைகளாக இது நமக்கு கிடைக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடெண்ட். இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுல முக்கியமான பங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர், பொட்டாசியம், அயன், காப்பர், ஜிங்க், மெக்னீஷியம், இந்த மாதிரியான சத்துக்களும் நிறைய இருக்குது. ஃபைபர் இதில் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரைகளை அதிகம் எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதிலேருந்து கிடைக்குது. முழுசாக வளர்ந்த கீரைகளில் இருக்கிற சத்துக்களை விட இதில் 5 மடங்கு சத்துக்கள் அதிகமாக காணப்படுது. முக்கியமாக பெரிய கீரைகளில் இல்லாத பாலிஃபினால்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. இப்போ மைக்ரோக்ரீன்ஸை எப்படி உணவாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கீரைகளை அதிக நேரம் சமைக்கும்போது இதில் இருக்கிற சத்துக்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை சமைக்காமல் மற்ற உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு முழுசாக அப்படியே கிடைக்கும். அதாவது சூப்போடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ஸா, பர்கர் இதெல்லாம் செய்யும் போது டாப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, தோசை இதெல்லாம் பண்ணும்போது மாவோடு மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். சட்னி அரைக்கும் போதும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாலட் பண்ணும்போதும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடு இல்லாமல் இந்த கீரைகளை வச்சு ஜூஸு, ஸ்மூத்தி இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லியை நாம் எப்படி சமையலில் சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரியே இந்த மைக்ரோக்ரீன்ஸை எல்லா ஃபுட்டோடையும் சேர்த்து எடுக்கும்போது அதோட சத்துக்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும். இது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு சிறப்பானதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.